ஆதித்யா சேனல் மூலியமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பொது விஷயமாக ஒரு அஞ்சு தெரிஞ்சுக்கலாம். அதாவது, ஐந்து பெற்றால் அரசனும் ஆண்டி அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது நம்ம எல்லோரும் வந்து என்ன நினைப்போம் அப்படின்னா, ஐந்து பெண் பிள்ளை பெற்றால் அரசனும் ஆண்டி அப்படின்னு தான் நினைப்போம். இதுக்கு அர்த்தம் அப்படி கிடையாது. ஐந்து பேர் இருந்தாங்க அப்படின்னா, ஒரு அரசனாக இருந்தாலும் அவங்க ஆண்டியா. அந்த அஞ்சு பேர் யாரு அப்படின்றத இன்னைக்கு நான் சொல்றேன். ஆடம்பரமாக வாழும் தாய், ஆடம்பரமாக வாழும் தாய், பொறுப்பில்லாமல் வாழும் தந்தை, ஏமாற்றுவதும் துரோகமும் செய்யக்கூடிய உடன் பிறந்தோர், சொல் பேச்சு கேட்காத பிடிவாதங்கள் பிள்ளைகள். இந்த அஞ்சு பேரும் இருந்தாங்க அப்படின்னா அவன் அரசனா இருந்தாலும் ஆண்டியா ஆயிடுவான் அப்படின்றத தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து இரண்டாவது விஷயமாக இன்னைக்கு நம்ம இன்னொரு விஷயத்தை பத்தியும் தெரிஞ்சுக்கலாம். அணிலோட ஆயுள் காலம் எத்தனை வருஷம் அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? அணில் 82 வருஷத்துக்கும் மேலே உயிரோடு இருக்குமா? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அடுத்த விஷயமா நம்ம தெரிஞ்சுக்க போகிறது மேரி கியூரி. இவங்க யார் அப்படின்னா, இவங்க ரேடியத்தை கண்டுபிடிச்சாங்க. மேரி கியூரி அப்படின்றவங்க ரேடியத்தை கண்டுபிடிச்சாங்க. இவங்களோட குடும்பத்தில் 4 பேருமே நோபல் பரிசு பெற்றவங்க. இவங்க குடும்பத்தில் இருந்து 4 பேர் நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. ஒருத்தவங்க பெற்றாங்க அப்படின்னாலே அது பெரிய விஷயம். நோபல் பரிசுன்றது எவ்வளோ பெரிய விஷயன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு பரிசு வாங்கிறது அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம். ஆனால் அவங்க குடும்பத்தில் 4 பேர் வாங்கியிருக்காங்க. இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எல்லாருக்குமே நோயின்றது வரக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உயிருள்ள பொருட்கள் எல்லாத்துக்குமே நோயின்றது கண்டிப்பாக வரும். இதில் நோயே வராத ஒரே உயிரினம் எது அப்படின்னா சுறாமீன். சுறாமீனுக்கு எப்பயுமே நோயின்றது மட்டும் வரவே. ஒட்டகங்களின் கழுத்தில் எத்தனை எலும்புகள் இருக்கும் அப்படின்னு தெரியுமா? ஒட்டகத்தோட கழுத்தில் மட்டும் 7 எலும்புகள் இருக்குது. தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி எந்த வருஷம் தொடங்கினாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 1985 அப்போ தான் வந்து நெல்லோட ஆராய்ச்சியை தொடங்கப்பட்ட ஆண்டு. நம்மளை ஏன் எறும்பு மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? எறும்பு வந்து எப்பயுமே சுறுசுறுப்பாக இருக்கும். எறும்பு பற்றி சொன்னைக்கு நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். எறும்பு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, தனக்கு தேவையான உணவுகளை எப்பயும் சேகரித்து வச்சுக்கிட்டே இருக்கும். மழை நாளுக்கு தேவையான உணவுகளை வெயில் நாளில் இருந்தே சேகரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த சேகரித்த உணவுகளை எடுத்துகிட்டு போய் பத்திரப்படுத்தி வச்சுக்கும். இது மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எறும்பு வந்து மனிதனை போல் மூளை கொண்டது. அதாவது வயசாயிடுச்சு அப்படின்னா அந்த எறும்பை உட்கார வச்சு இதை பத்திரமாக பார்த்துக்குமா? அதுவும் இல்லாமல் அதை வெயிட்டு தூக்க விடாமல் சின்ன வெயிட்டுகளை இது தூக்கிட்டு வயதான எறும்புகளை பத்திரமாக பார்த்துக்குமா? இறந்த பின்பும் அதே மாதிரியே மண்ணு போட்டு நம்ம மூடுற மாதிரி அதுவும் இறந்த எறும்பை இழுத்துட்டு போய் மண்ணு போட்டு மூடி வைக்குமா? எறும்பு வந்து இருக்கிறதுலே தூங்காத உயிரினம். எறும்பு எப்பயுமே தூங்காதான். இந்த விஷயங்கள் நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கு. ஒவ்வொரு மனிதனும் 20 நிமிடத்திற்கு 19,000 கன அடி காற்றை சுவாசிக்கிறான். இது தூரம் ஓடும் அப்படின்றது மட்டும்தான் நமக்கு தெரியும். அது நின்றுக்கிட்டே தூங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.